வணக்கம் அண்ட் வெல்கம் டு தட்டு கடை வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்ம தட்டு கடையில ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்னென்ன இருக்கு, எடுங்க எடுங்க வெளியே எடுங்க, எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாட் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு வித்தியாசமான ரெசிபிஸும் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைஃப்ல ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது, இந்த ஷோ பண்றதுல சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வித்தியாச வித்தியாசமான சாப்பாடுலாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கு, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சூப்பரான இடத்துல இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மாம்பழம்ல இருக்கக்கூடிய ஸ்நாக் கிங், அதாவது ஸ்நாக் கே ராஜா அப்படிங்கிற ஸ்நாக் கிங் அப்படிங்கிற ஷாப்ல தாங்க இருக்கும். இது வந்து பேசிக்கா சாட் ஷாப். நிறைய சாட் ஐட்டம்ஸ் நான் வரும்போதே பார்த்தா லைனாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ ஸ்டே டியூன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ சார், உங்களோட ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்கிங் ஸ்நாக் கே ராஜா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா, இதனால இந்த பேர் சூஸ் பண்ணி வச்சீங்க? இல்லை, நான் பேசிக்கலாம், நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நிறைய ஸ்நாக்ஸ் வெளியில் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் அப்படி இங்கே நிறைய குறை இந்த மாதிரி இருந்தது, இங்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து, ஸோ ஃபைனலாக நாங்களே ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்நாக் கடை நான் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணும்போது, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி பேர் வைக்கலாம், கைண்ட் ஆஃப் நம்ம ஸ்நாக்ஸையும் மென்ஷன் பண்ணோம், ப்ளஸ் அகெயின் அதில் நம்ம டாப்பாகவும் வரணும் அந்த மாதிரி ஒரு பேர்னா, இந்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மற்ற இடத்துல சாப்பிட்டு பார்த்த ஸ்நாக்லாம் உங்கள் கடையில் இருக்கிற ஸ்நாக் வந்து கிங் அப்படி சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே ஒரு பர்சனல் டச்சோடு பண்ணுறோம். லைக் ஒரு ஒரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து நாங்கள் ஓகே சொன்ன பிறகு ஓகே இது போகலாம் உள்ள, இது இதில் இது செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வேண்டாம் அந்த மாதிரி பார்த்து எல்லாமே, லைக் ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஃப்ரைங்க்கு வந்து எல்லாமே பாம் ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க கடையில் மோஸ்ட்டாக, பட் நாங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு வந்து கஸ்டமர் பேஸ் தான் வேணும். ஸோ ஒரு வாட்டி எங்கள் இடத்துல சாப்பிட்டாங்கன்னா அகெயின் அவங்க வந்து இங்கே டேஸ்ட் நல்லா இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஷாப் தொடங்கி எவ்வளோ நாள் ஆகுது சார்? ஜஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது. 2 மந்த்ஸ் தான் ஆகுதுங்களா? ஆனால் கஸ்டமர்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இப்போ லோக்கல் க்ரௌட் நல்ல ஓரளவுக்கு ரீச் இருக்குது. லோக்கல் இங்கே இருக்க சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. ஏன்னா சொல்லி இப்போது அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹெவியாக இது பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், அந்த தென் லோக்கல் க்ரௌடு வந்து அவங்க மூலியமாக போய் லைக் சொல்லி இந்த கடையில் நல்லா இருக்குது சாப்பிட்டு பாருங்கள், லைக் இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ரெகுலராக வரவங்களே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லோக்கல் க்ரௌட் வச்சு இப்போ அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லோக்கல் க்ரௌட்லேயே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆமாம், சாலிடாக பார்த்தீங்கன்னா இப்போது வரவங்க எங்களுக்கே தெரியும் ரெகுலராக வராங்க இவங்க அப்படின்ற மாதிரி, ரெகுலராக டெய்லி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் அவங்க வந்துட்டாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, ஸோ அவங்க டெய்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் டிஷ் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த டிஷ் வந்து நிறைய மூவிங்கில் இருக்குது கஸ்டமர்ஸ் மத்தியில்? இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங் இருக்குது, பாவ் பஜ்ஜி நிறைய, மெயினாக நான் ரேட்டுமே கொஞ்சம் லோவர் சைட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். மெட்டீரியலும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும்போது அவங்க ஆப்வியஸாக அதை எடுக்கிறாங்க, பாவ் பஜ்ஜி இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கூட கஸ்டமர்ஸ் இது பண்ணாங்க. அதே மாதிரி சாண்ட்விச்சஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் கார்ன் அந்த எல்லா ஃப்ளேவர்ஸுமே நல்லா மூவ் ஆகுது, நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கேள்விப்பட்டதில் பன்னீர் சாண்ட்விச் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடு அதை சாப்பிட்ணுன்னு. ஸோ பன்னீர் சாண்ட்விச் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாமே மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி, ஸோ பிரெட் முதல் கொண்டு வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஷாப்பில் வாங்கி அதுக்கப்புறம் என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் வந்து லைக் பிராண்டட் அகெயின் டாப் பிராண்ட்ஸ், எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ மார்ஜினை ரொம்ப டார்கெட் பண்ணாமல், லைக் மார்ஜின் ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு கஸ்டமர் பேஸ் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மார்ஜின் லெஸ்ஸாக இருந்தால் போதும், நம்ம கடை வந்து நல்ல பேர் வரும். இந்த கடையை போய் சாப்பிட்டேன் எனக்கு சில சாட் கடையெல்லாம் சாப்பிட்டா இந்த ட்ரபிள் ஆச்சு அந்த ட்ரபிள் ஆச்சு அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். எங்களுக்குமே அது நாங்கள் பர்சனலாக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு சாட் கடை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணி பண்ணது தான். வேறு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் தென் ப்ளஸ் ஆன் டாப்பிங் மயனீஸ் போட்டு அண்ட் நார்மலாக என்ன பண்ணுறாங்களோ கேப்சிகம் ஆனியன் கொஞ்சம் டொமேட்டோ அண்ட் தென் உங்களுக்கு பன்னீர் ஃபுல்லாக சாப் பண்ணி போட்டு டோஸ்ட் பண்ணி அது அதுலேயே கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் வேரியன்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ சேஞ்ச். ஸோ மயனீஸ் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட், அது நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி செய்கிறீங்களா இல்லை ஷாப்லேருந்து வாங்குறீங்களா? இல்லை, மயனீஸ் வந்து நம்ம ஷாப்லேருந்து தான் வாங்குகிறோம், பட் அதுலேயுமே அகெயின் நான் ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டா எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், அதே மாதிரி ரெப்யூட்டடாக கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து இந்த கடையில் போனால் இங்கே நல்லா இருந்தது அந்த இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாமே பார்த்து பண்ணுறோம். ஸோ பன்னீர் இல்லாமல் சாண்ட்விச்சஸில் வேறு என்னென்ன டைப் ஆஃப் சாண்ட்விச்? ஆல்மோஸ்ட் லைக் நம்ம 20 வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம கார்ன் கொடுக்குறோம்,
மஷ்ரூம் கொடுக்குறோம். அதே கார்ன் அண்ட் மஷ்ரூம் அந்த மாதிரி மிக்ஸட் பண்ணியும் கொடுக்குறோம். மிக்ஸ் பண்ணிட்டு கைண்ட் ஆஃப் லைக் ட்ரிபிள் டிலைட் கொடுக்குறோம், டபுள் டிலைட் கொடுக்குறோம். பன்னீர், கார்ன் இது இல்லாமல் மற்ற ஃப்ளேவர்ஸும் அப்படியே உங்களுக்கு வருது அதில். ஓகே, ஸோ பன்னீர் சாண்ட்விச் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை மேனுவலே எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இம்மிடியேட்டாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பன்னீர் சாண்ட்விச் தான் சாப்பிடணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன் நான். ஸோ எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரெடி பண்ணி கையில் சுட சுட கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கையில் வந்து சுட 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 இருக்கா. இதனுடைய பிரெட் சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலாக சாண்ட்விச்னும் போது பிரெட் சைஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். எய்தர் வந்து நார்மல் சைஸ் பிரெட்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்மால் சைஸ் பிரெட்டாக இருக்கும். பட் இது வந்து லார்ஜ் சைஸ் பிரெட்டாகவே இருக்குது. ஸோ ஒன் ஹாஃப், அதாவது இந்த ரெண்டு பீஸ் நம்ம சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிடும் போல இருக்குது. ஸோ லிமிட்டடாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ரெண்டு பேர் வந்து இந்த ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அண்ட் சாஸ் அப்படியே கார்னிஷ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குது, அதுக்கு இடையில் வந்து வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து அந்த சாஸில் கார்னிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பன்னீர்லாம் அப்படியே வெளியே தெரியுது, முழுசாக பன்னீர்லாம் கட் பண்ணி போட்டிருக்குறாங்க. வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே அப்படியே தெரியுது இந்த சைடில் கார்னரில் பார்க்கும்போது, அவுட்லைன் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ அதை சாப்பிடும்பொழுது என்ன மாதிரி ஃப்ளேவரில் இருக்குது சாப்பிடும்போது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்குங்க. இந்த பன்னீர் சாண்ட்விச்னு நமக்கு தெரியும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா பன்னீர் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிங்கிளாக சாப்பிடும் போதும். பட் பன்னீர் கூட இந்த ஸ்வீட் கார்ன்லாம் இருக்குல்ல, அந்த கார்ன்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய காம்போ இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து அந்த க்ரீன் சட்னி கொஞ்சம் லைட்டாக மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் சாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்குது. அண்ட் பெப்பர் போட்டிருக்காங்கல்ல, பெப்பரோடைய அந்த காரம் வந்து நம்ம த்ரோட்டுக்கு அப்படி அவ்வளோ நல்லா வந்து எஃபெக்டிவாக தெரியுது. ஸோ நமக்கு யூஸ்வலாகவே கோல்டு தொண்டைக்கட்டெலாம் இருந்துதான் வந்து பெப்பர் சாப்பிட்டா நல்லா ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ பெப்பரோட டாமினேஷன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்நாக் கிங்க் வந்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் கூட நீங்கள் வேறு ஏதாவது கேட்டால் கூட, காம்போ கேட்டால் கூட இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, யம்மியாக இருக்குது அண்ட் சீஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பன்னீர் சாண்ட்விச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம 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 டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்ததான் வந்து மஷ்ரூம் பீஸா இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எத்தனையோ வகை பீஸா இருக்கும், இங்க வந்து டிஃபரெண்டா மஷ்ரூம் பீஸான்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பீஸா எப்படி இருக்கும்னு நான் அடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன். சோ மஷ்ரூம் பீஸா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கைண்ட் ஆஃப் மஷ்ரூம் பீஸா பார்த்தீங்கன்னா, அகைன் நான் இதுலேயுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது எப்படின்னா பேஸ் எப்படி இருக்கும் அண்ட் தென் டாப்பிங்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான். ஸோ இதுலேயுமே அகைன் ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்லேருந்து பேஸ் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பேஸ் அகைன் இங்கே ரெடி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இல்லை. ஸோ பேஸ் நான் வெளியில் வாங்கிட்டு அண்ட் தென் டாப்பிங் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ப்ளஸ் அதர் இன்க்ரீடியன்ஸ் போட்டு உங்களுக்கு ஆன் டாப் வந்து இதில் மொசரில்லா சீஸ் வரும். எல்லா பீஸா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொசரில்லா சீஸ் கொடுக்குறோம் நம்ம ஆன் டாப். ஸோ அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அவனில் பேக் பண்ணி அப்படியே லைவாக கொடுக்குறோம். ஸோ டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட்டட் பிரான்ச் போகிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த மஷ்ரூம் பீஸா தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? பீஸா ப்ரிப்பரேஷன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணி அந்த டாப்பிங்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும்.
அதுக்கப்புறம் டாப்பிங் ரெடி பண்ண பிறகு அவனில் ஒரு 5 minutes நம்ம வைக்கிறோம். டாப்பிங்கில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? கேப்சிகம் ஜென்ரிக்காக இப்போ நார்மலாக நீங்கள் பீஸா ஷாப்பில் போய் சாப்பிட்டா என்ன மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மேக்ஸ் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு காம்போ ஏதாவது இருக்கா? இல்லை இப்போதைக்கு காம்போ எதுவும் கொடுக்கல, பட் சூன் நாங்கள் காம்போஸும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சாஸ் வெரைட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை நார்மல் டொமேட்டோ கெச்சப்? இல்லை டொமேட்டோ கெச்சப் தான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம நிறைய ஃபோர் லைக் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா எது சாப்பிட்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்போம், அந்த அது நல்லா இருந்தப்போ நெக்ஸ்ட் போகலாம் அந்த மாதிரி ஒரு. ஓகே. ஸோ மஷ்ரூம் பீட்ஸா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. மஷ்ரூமில் பீட்ஸாவா அப்படிங்கிறது கேட்கறதே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டில் என்ன விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மஷ்ரூம் பீட்ஸா எப்படி செய்யணுங்கிறத ஓரளவு சொன்னார். இப்போ மேனுவலை எப்படி செய்கிறாங்கிறத பார்த்துட்டு சாப்பிடலாம். ஓகே, மஷ்ரூம் பீஸா ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மஷ்ரூம் பீட்ஸா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. அப்படியே அந்த என்ன சொல்கிறது, க்ரீன் டின்ட் நிறைய கலந்த மாதிரி இருக்குது. அந்த கேப்சிகம் மஷ்ரூமோட கலர் ஒரு மாதிரி லைட் கலர், அண்ட் கேப்சிகமோட க்ரீன் கலர் மேலே பெப்பர்லாம் போட்டு ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக யம்மியாக வேறு தெரியுது பார்க்கும்பொழுது. சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பீட்ஸாலே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பிங் தாங்க. ஏன்னா ஜென்ரலான பீட்ஸா மாதிரி இல்லாமல் இதனுடைய டாப்பிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நார்மலான பீட்ஸாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ரெட் இருக்கும், ஆரஞ்ச் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சட்டலாக மீடியம் கலரிங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கேப்சிகமோட அந்த லைட் க்ரீன் கலர், மஷ்ரூமோட அந்த ஒரு மாதிரியான ஒரு க்ரீம் கலர், அண்ட் இதனுடைய சாஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டால் ஒரு மாதிரி ரெட் கலந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் சாஸ் கலரிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சட்டலாக இருக்குது. அண்ட் மொசரெல்லா சீஸோட டாப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த பீட்ஸா பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மஷ்ரூமை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பேஸ் பண்ணின பீட்ஸா எப்படி இருக்கும்? ஏன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆடட் வெஜ்ஜீஸ் இருந்தால் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது எப்படி தனியாக எப்படி நல்லாயிருக்கும் கேப்சிகமோட காம்போவில் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மொசரெல்லா சீஸ் அப்புறம் இந்த பெப்பர் அண்ட் கேப்சிகமோட அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாக ரொம்ப 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 யம்மியாக இருக்குங்க. அண்ட் அந்த சீஸோட அந்த ஸ்மெல் ஆகட்டும், அந்த அந்த டேஸ்ட் ஆகட்டும், எல்லாம் கலந்த ஒரு கலவையாக சூப்பராக இருக்குது. நிஜமாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு, ரொம்ப சட்டிலான கலரில் இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை விட டேஸ்ட்டில் நம்ம எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு சூப்பர் யம்மியாக இருக்குது. மஷ்ரூம் பீட்ஸா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, ரொம்ப வந்து நிறைய அட்ராக்டிவ் கலர்ஸ் இல்லைனாலும் ரொம்ப சட்டில் கலர்ஸில் பார்க்கும்போது ரொம்ப எம்மையாக இருந்தது. அண்ட் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எம்மையாக இருந்தது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாவ் பாஜி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பாவ் பாஜி எப்படி இருக்கும், மற்ற கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா இல்லை இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குமா? நம்ம எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அகெயின் பாவ் பாஜிலையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் பட் இது ப்ரிப்பரேஷன் நார்மல் தான். ப்ரிப்பரேஷனில் ஒன்றும் பெருசாக லைக் மற்ற கடைக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாமே சிமிலர் தான். மெட்டீரியல் அகெயின் அண்ட் தென் ப்ரைஸ் இல்லை, நான் முக்கியமாக கான்சென்ட்ரேட் ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். வெளியில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது கஸ்டமர்ஸ்க்கு அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். அண்ட் தென்
அவங்க டேஸ்ட் கொடுத்து சாப்பிட்டு பார்த்த பிறகு தென் ஃப்ரீக்வெண்ட் கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இப்படி இவ்வளோ டேஸ்ட் நல்லா கொடுக்குறீங்களா அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், ப்ரிப்பரேஷன் வந்து நார்மல் தான். பாவாஜி எப்படி குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்களா இல்லை பெரியவங்க நிறைய விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றது? இது எல்லா ஏஜுக்குமே சூட் ஆகும் நான் சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க அப்படி பிரிக்க முடியல, ஃபேமிலியாக வந்தாலும் சாப்பிட்றாங்க. ஸோ சாட்டில் ஒரு மேபி மெயின் அதுன்னு சொல்லலாம் பாவாஜி, நல்ல மூமெண்ட் இருக்குது. தென் எல்லாருமே சாப்பிட்றாங்க, சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும். எல்டர்லி பீப்பிள்ஸ்ல கூட நம்ம ஒரு கப்பல் இங்க வராங்க, அவங்க கூட பாவ பாஜி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, சோ பாவ பாஜி வந்து பேசிக்காவே சாட் ஐட்டம்ல எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சாட் ஐட்டம் இல்லையா? சோ இங்க பாவ பாஜி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அது சாப்பிடும் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட பாவ் பாஜி இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாவ் பாஜியோட பாஜி நல்லா பெருசாக இருக்குங்க, அண்ட் மசாலா பாருங்கள் அப்படியே கண்ணை அப்படியே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பல ஐட்டம் இருக்குங்க, இதெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்கு. பாவ் பாஜி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தெரியும் இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு, கட் பண்ணின ஆனியன்ஸ் இருக்கு, பாவ் பாஜியோட பாஜி இருக்கு, அண்ட் அதனுடைய மசாலா இருக்கு. ஸோ இது எப்படி இந்த மசாலா பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க கலர். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லிலாம் போட்டிருக்காங்களே, ஸோ அங்கங்கே அங்கே க்ரீன் ஸ்டார் மாதிரி இருக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி இல்லை வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே ஸ்டார் மாதிரி அங்கங்கே இருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், இப்போ எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெமன் இருக்கு இல்லையா, இதை வந்து இது மேலே ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். ஸ்குவீஸ் பண்ணிட்டு இந்த கட் பண்ண ஆனியன்ஸை வந்து அது மேலே டாப்பிங் மாதிரி நம்மளே அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கணும். போட்டுட்டு ஆக்சுவலி இந்த பாஜி இருக்கு இல்லையா, இது உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிடணும். பட் ஆஸ் ஃபார் நவ் இப்போ நான் வந்து அப்படியே தொட்டு தான் சாப்பிட போகிறேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த லெமனோட ஜூஸ்லாம் வந்து அந்த மசாலாக்குள்ளே இறங்கும். எஸ், இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வாய் ஊறிடுச்சு. நான் இந்த பாவ் பாஜி பார்த்ததுலேருந்து இந்த மசாலா மேலே ஒரு பெரிய கண்ணாவே இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்ததோ, சாப்பிடும்போதோ அதையும் அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணி ஆனியன் டாப்பிங்லாம் போட்டு இந்த பாஜி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரஸ்ட் மீ, நிஜமாக இந்த மசாலா வந்து பாவ் பாஜிக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா நான் வெளியே எங்கேயும் சாப்பிட்றது கிடையாது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. மாஸ்டர் வந்து என்ன கலந்தாரு இல்லைன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் ஏதாவது கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பர் 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 டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்நாக்கிங்க்கு வந்தீங்கன்னா இந்த பாவ் பஜ்ஜி இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு அவரே சொல்லியிருந்தாரு, அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாவ் பஜ்ஜியை ட்ரை பண்ணி ஆகணும் நீங்கள் எல்லாமே. இது நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆர்டராக கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக ஸ்நாக்கிங் வந்தீங்கன்னா பாவ் பாஜி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவ் பாஜியோட மசாலா நிஜமாகவே சூப்பராக இருந்ததுங்க, அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் நீங்கள் வந்து குறைஞ்ச விலைக்கு இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் கொடுக்குறீங்க, செம்மையாக இருந்தது. ஸோ பாவ் பாஜிக்கு அடுத்தபடியாக சாட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா பேல்பொரி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, எல்லா இடத்துலையுமே பேல்பொரி ஃபேமஸ் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து பேல்பொரி ஃபேமஸ்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள் பேல்பொரியில்? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதை மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும், அந்தளவுக்கு அதை டீப்பாக நோட் பண்ணதில்ல. பட் டேஸ்ட் ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் நான் வெஜிடபிள்ஸ்னு சொல்வேன், ஏன்னா வந்து நம்ம பர்சனல் டச் கொடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து வாங்குறோம். ஸோ பேல்பூரியில் பார்த்தீங்கன்னா அகெயின் டாப்பிங் உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வருது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனாலையும் அகெயின் நான் நல்ல குவாலிட்டியில் இருக்கிறனாலையும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சட்னி கொடுக்குறீங்க?
சட்னி பேசிக்கலாக இவங்க பார்த்தீங்கன்னா மூணு டைப் ரெடி பண்ணுறாங்க. லைக் கார சட்னி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, க்ரீன் சட்னி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ, இப்போ சாண்ட்விச்னா அதுக்கு சில பேர் சட்னி என்ன கேட்குறாங்க, இல்லைனா சில பேர் லைக் பானிபுரி கூட அந்த மாதிரி கொடுங்க, டாப்பிங் கொடுங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்களோட லைக் விஷ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். இது பேசிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மூணு சட்னி இருக்குது, அது தை இருக்குது. ஓகே, பேல்பூரியில் பார்த்தீங்கன்னா இந்த பொமோக்ரானேட்லாம் டாப்பிங் பண்ணி கொடுப்பாங்க சில இடத்துலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டாப்பிங் இருக்கா? இங்கே ஸ்பெஷல் டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் பண்ணுறோம். அப்போ அகெயினில் கேரட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்பெஷல் டாப்பிங் அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணலை. ஏன்னா கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் எதுவும் பண்ணல. மேபி டவுன் லைன் இது ஐடியா நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நானே ஒரு டிப் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஸோ அடுத்த தடவை வந்து நீங்க கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான பேல்பூரியும் இங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாலு விதமான சாட் பத்தி சொல்லிட்டீங்க, இதை தவிர வேற என்ன சாட் ஐட்டம்ஸ்லாம் இங்க கிடைக்கும்? இதை தவிர லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் பானிபூரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாண்ட்விச் அந்த மாதிரி லைக் 100+ ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. ஒன்றுமே ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் நான் வச்சுருக்கேன், பட் அதை உடனே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அகெயின் இப்போ தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட்பேக்கில் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அந்த மாதிரி லைக் ஃபீட்பேக் எடுத்து எது நல்லாயிருக்கோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை அதோட வெரைட்டிஸ் லைக் இப்போ சாண்ட்விச்சில் இன்னும் கொஞ்சம் டாப்பிங்ஸ் கொடுத்து வேற மாதிரி பண்ணலாமான்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஓகே, ஸோ பேல்பூரி வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? கண்டிப்பாக வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பேல்பூரி ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேல்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாட் ஐட்டம்ஸ்லேயே என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பேல்பூரி தாங்க. வீட்டிலலாம் நானே வந்து பேல்பூரி மூலம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எல்லாம் நல்லா வந்தது கிடையாது. பட் இங்கே கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொத்தமல்லி லீவ்ஸ் அதுதான் ஸ்பெஷல். எல்லா ஒரு ரெசிபியில் அது லைட்டாக அப்படி ஒரு டாப்பிங் பண்ணோம்னா அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஸோ நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் என்னென்ன பேச போகிறேன்னு தெரியல. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். பேல்பூரி வந்து கண்டிப்பா பிடிக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பேல்பூரி வந்து கண்டிப்பா பிடிக்கும். இப்போதைக்கு இதில் வந்து சாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த காரத்துக்கு சாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாஸில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை அண்ட் இனிப்பு தன்மை இந்த காரத்தோடு சேர்த்து அப்படியே ஹெவன்லியான டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேல்பூரி நிறைய பேருக்கு பிடிக்கும். பானிபூரி எந்த அளவுக்கு பிடிக்கும், பேல்பூரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் சாஸ் போட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்பப்போ இங்கே வந்து இந்த பேல்பூரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா இந்த கேரட்டு, கொத்தமல்லி இதெல்லாமே வந்து கடிக்கும் பொழுது அதனுடைய எல்லா ஃப்ளேவர்ஸ் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு
வெஜ்ஜி ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது, நிஜமாவே செம்ம டேஸ்டியாக இருக்குது. அண்ட் தக்காளியோட ஸ்வீட்னஸும் வந்து இதில் சேர்ந்து ஒரு மாதிரி மைல்டு ஸ்வீட் அண்ட் ஹாட் காரம் கலந்து செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்நாக்கிங்க்கு வந்து நான் சாப்பிட்டு பார்த்த எல்லா ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இன்னும் நிறைய வித்தியாசமான சாட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்போ பேல்பொரியிலே பார்த்தீங்கன்னா வந்து டாப்பிங் அந்த மாதுளப்பழம்லாம் கேட்டாங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இதே பேல்பொரியில் மட்டும் இல்லை, எல்லா ரெசிபிலையுமே வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்க்ரீடியன்ட் கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோடம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஸ்நாக்கிங்கில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஸ்நாக்கிங்க்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா சாட் ஐட்டம்ஸையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க, ஃபேன் ஆகிடுவீங்க இங்கே இருக்கிற சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பரான ஒரு இடத்துல சூப்பரான சாப்பாடுகளோட இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆண்டில் நைன், திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.